ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு பப்ஜி தமிழ் வாரியர்ஸ் பிடிடபிள்யூ வழங்கும் கஸ்டம் ரூம் மேட்ச் நம்பர் 2 ஆஃப் டுடே. ஆக டேடி வெறித்தன கிரித்தனமாக இரண்டாவது மேட்சை நோக்கி, இறங்கலை நோக்கி பயணிப்போம் உறவே. ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக என்னோட ஸ்ட்ரீமிங் ஆப்பில் பயங்கரமாக இஷ்யூஸாக இருக்குது. டியூ ரெக்கார்டரை வந்து டைமிங் லிமிட் பண்ணிட்டான், 5 மினிட்ஸ் தான்ட்டு. 5 மினிட்ஸ் மேலே ஸ்ட்ரீம் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஏதோ லிமிட்டிங் கொடுத்துருக்கான். ப்ரீமியம் ஏதோ வாங்கணுன்ட்டு ஸ்ட்ரீம் லேப் இஷ்யூஸில் இன்டர்நெட் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அது என்ன மேட்டர்னு தெரில, அது என்ன பிரச்சனைனு கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு ஆப்புமே ஒரே நேரத்தில் கால் வாரியதால் நான் ரெக்கார்ட் பண்ணி இந்த மேட்சை உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போ டீம் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா டிசி வெங்கட், பேப்லோ பிளாஸ்டர் இருக்காங்க. ஸோ நாட்டான் 7 சஞ்சய் தலை இருக்காங்க. டீம் நம்பர் 2ல் வைப்பர், லோகன், ஜெகன்குமார் அந்த மாதிரி ஒரு டீம் இருக்காங்க யாரோ. டீம் நம்பர் 3ல் ஆக்ரோஸ் ரூல்ஸ் தனியாக இருக்காரு. டீம் நம்பர் 4 ஒசாக், டீம் நம்பர் 5 CR7, டீம் நம்பர் 6 லீத்தல், டீம் நம்பர் 7 ஃபேட் ஜீரோ, டீம் நம்பர் 8 லூசி கலந்துகட்டி ஒரு டீம் இருக்காங்க ஹீரோயிக் வில்லன். டீம் நம்பர் 9 PBT, டீம் நம்பர் 10 TQS, டீம் நம்பர் 11 அகைன் ஃபேட் ஜீரோ, டீம் நம்பர் 12 டெவில், டீம் நம்பர் 13 சேக் 001 யாரோ இருக்காரு, டீம் நம்பர் 14 ஃபியூரி, டீம் நம்பர் 15 பாட்டா, டீம் நம்பர் 17 ஜி, டீம் நம்பர் 18 டிபி, டீம் நம்பர் 20 சூர்யா டோனி ஏஜென்ட் ஹிட்மேன் அவங்களாம், டீம் நம்பர் 21 ஸ்பாட் லோகேஷ், ரஜ்புல் சாத்தான், ஸ்பாட் யூவி, ரஷ்புல்ஸ் ஒய்டி அவங்களாம். ஸோ டீம் நம்பர் 22 ஜெனான் ஜி, டீம் நம்பர் 24 சேத், அண்ட் டீம் நம்பர் 25 இஸ் மிஸ்டர் பீஸ். ஸோ மொத்தம் 70 பேர் வந்திருக்காங்க. ஸோ ஓ மை காட், புது அப்டேட்ல என்ன காலில் இருந்துலாம் புகை வருது. ஆக டேடி வெத்தனை கீர்த்தனமா இருக்கே, இது நிறைய இது அட்வான்டேஜஸ் வந்துருக்கு போலுக்கு. புது அப்டேட், நான் புது அப்டேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆடவே இல்லை, போன அப்டேட்லேயே ஆடலங்கிறது வேறு விஷயம். ஸோ 7E தான் நிறைய கும்பல் ஆஃப் குர்காஸ் கூடி கும்பி கும்பி அடிக்க போகிறாங்க என்பதை தெரிவித்துக்கொண்டு, இங்கே பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்குன்னா CR7 டீம் இருக்கிறாங்க, லோகன் அந்த வைப்பர் அவங்க, ஆர்கஸ் உல்ஃப் தனியாக இருக்கிறாரு, எம்ஐபி அஜித் வேற இங்கே இருக்கிறாரு, டிகே சைரிஸ் கூட இங்கே, அவ்வளோ லூட்டு கிடைக்காதேடா. ஸ்பாட்டா டீம் மிஸ்டர் பீஸ்டு வைப்பர் தாக்கப்பட்டார். CR7 தம்பு வெறுத்திர கீர்த்தனங்கள். இன்னொருத்தர் லோகன் இருக்காரு, CR7 தம்பு VSS-ல டானே அடிச்சிருக்காரு. ஓ மை காட், லோகனும் தாக்கப்பட்டார். ஸோ மொதல் தடவை வந்தாங்க, அவங்க கண்டு கிடைக்கல போல இருக்கு. வைப்பர் லோகன் ரெண்டு பேருமே காலி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா CR7 JG தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். N30 ஹைட்ரா வெறித்தனை கீர்த்தனங்கள். ஓ மை காட், கரெக்டான நேரத்தில் N30 ஹைட்ரா வந்து CR7 தம்பு அடிச்சு பிடிக்கிறாரு. இப்போ லோகன் மட்டும் தாக்கப்பட்டு வீக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாரு, அவரை காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக டேடி இங்கேயும் இப்போ பார்த்தீங்கன்னா கொடூரமாக தாக்கப்பட்ட வீக்க முடியல. ஸ்பாட்டா பத்பேஸ், ஸ்பாட்டா கோஸ்ட் ஆல்ரெடி செத்துட்டாரு. ஓ மை கேட், யார் ரஷ் அடிக்கிறது யாருன்னு பார்த்தா ஹீரோயிக் வில்லன். இந்த லூசியை போடுறாங்க இந்த பக்கம், ஹீரோயிக் வில்லன் ரஷ் அடிக்கிறாரு. அந்த பக்கம் மிஸ்டர் பீஸ் தேர்ட் பார்ட்டி பண்ணுவாங்களா என்னென்னு தெரில. ஹீரோயிக் வில்லனை போட விட்டு புறம்புச்சு, ஓட விட்டு புறம்புச்சு, ஓட விட்டு புறமண்டையிலே அடிக்க போகிறாங்க போலகுது. அவருக்கு லேக் இஷ்யூ ஆகிடுன்னு தெரில, ஒரே இடத்துல சுற்றி சுற்றி ஓடிட்டு இருக்காப்ல. ஆக டேடி, ஸோ அந்த பக்கம் CR7 கல்கிங் இடத்துல எம்ஐபி அஜித், எம்ஐபி பாலா இருக்காங்க. வெக்டர் எடுத்து அனுப்பிச்சு பீஸ் விக்கி தாக்கப்பட்டார். தாக்கப்பட்டு விக்கி பிடிக்கல பிசிபி ஸ்கூல். ஓ மை காட், டானே டானாலடி உழுது. பிசிபி சான்ஸ், பிசிபி சான்ஸ் தாக்கப்பட்டார் லாஸ்ட் பிளேல. பிசிபி சான்ஸ் டானே டானாலடி எந்த அடி ஹைட்ரா தாக்கப்பட்டார். லோகன் மட்டும் இங்கே இருக்கிறாரு, பிசிபி சாண்டி மேலே இருக்காரு, அவர் தான் நினச்சிட்டான். இறங்கி வந்து அடிக்கலாம். பேஜிரோ ஜமாயு பிச்சல் ஏசனா தவிர போட்டு கொட்டு பிடிச்சி கொலை எடுக்கிறாப்ல மனுஷன் சாண்டி. லோகன் தாக்கப்பட்டார், ஒரே ஒரு புல்லட் தான் லோகனுக்கு. N30 ஹைட்ராவை இப்போ சாண்டி ரஷ் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, ரிவைவ் பண்ண போகிறார், டீமேட் ரிவைவுக்கு போகிறாரு. டிபி முத்து, பிபிடி அசாசி, ஓமே கார்ட் போச்சிருக்கி சண்டை போவோம். இங்கே ஏகப்பட்ட சண்டை பார்த்தோன்னா தாக்கப்பட்ட வீக்கு டிபி முத்து ஏகே வெத்தனை கிருத்தமாக டிவி பிடிச்சி டிவி இப்போ இவர் வந்து டவுஷ் வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு போகிறாரு. கொச்சின் கீழே ரெண்டே டீம் தான் இருக்கிறது. ஓமே காட், ஸ்பாட்டா பாய்ஸ், மிஸ்டி பீஸ் டீமை டோட்டலாக முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நாக்கா இந்த ஒருத்தரை முடிச்சு விட்றாங்க. தாக்கப்பட்ட வீக்க பட்டியலில் மிஸ்டர் பீஸ் ஷேண்டி, தாக்கப்பட்ட வீக்க பட்டியலில் மிஸ்டர் பீஸ் விக்கி. ஷாண்டி எனக்கு தெரிஞ்சு அப்பவே ரஷ் அடிச்சிருக்கலாம். டிபி முத்து ஏகே தாக்கப்பட்டார் மறுபடியும். பிபிடி பாய்ஸ் கொடூரமாக ரஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க, டானே டானே அடிக்கிறாங்க. டிபி முத்து ஏகே தாக்கப்பட்ட வீக்க பட்டியலில் கொண்டுட்டாங்க. பிபிடி வேணும் தாக்கப்பட்ட வீக்க பட்ட நிலையில் டிபி டீமை டோட்டலாக பிபிடி பாய்ஸ் வலிச்சு வாயில் போட்டுக்கிட்டாங்க. இப்போ 70 போகிறோம், அங்கே தான் நிறைய ஃபைட் நடக்கிறதுங்க சந்திக்கு வாதி இருக்கு. மிஸ்டர் பீஸ் ஐயோ. ஆக டேடி, ஸ்பா லோகன் தாக்கப்பட்டார்.
N30 ஹைட்ரா ஓகே. ஸ்பாட்டா டீம் டோட்டலாக ரஷ் பண்ணி ரெண்டு டீம் வயசு வாயில் போட்டுக்கிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஏபி பாலா டீம், எம்ஏபி பாலாவும் CR7 CR7 தம்பும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். CR7 ஆஷ் இருக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு டீமும் ஃபைட் எடுப்பாக்கிறதுக்கான சாத்திகரும் பாதிவர் இருக்கு. ஸ்பாட்டா பாய்ஸ் டோட்டலாக வழிச்சு வாயில் போட்டுக்கிட்டாங்க, வழிச்சு வாயில் போட்டுக்கிட்டாங்க. CR7 ஆஷ் கிட்ட என்ன இருக்கு? ஏகேம் இருக்கு, ஆல்ரெடி ரெண்டு கிலோ எடுத்துட்டாரு CR7 ஆஷ். ஸோ எம்இபி பாலாவை பார்க்குறாரு, டிபி எடுக்கிறாரு. ஓகே டேடி எம்இபி பாலா என்ன பண்ணுறாரு? குதிச்சு குதிச்சு வராரு. ஓகே இங்கே இங்கே ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்கும்போது ஓப்பனில் வராரு எம்இபி பாலா. நானே டானி வந்து CR7 ஆஷை கொண்டுட்டார் எம்இபி பாலா. ஒரு ஹிட் கூட அவர் மேலே உள்ள வெறித்தன கிருத்தன கேம் பிளே பை எம்இபி பாலா. ஃபுல்லாக ஹெட் ஷாட்டாக இருக்கிறார் போலக்குது. பாட்டா பாய்ஸ்னா சவுண்டு கேட்டிருப்பாங்களா? சவுண்டு கேட்டாங்க, வராங்க, குதிச்சு குதிச்சு வராங்க. ஸோ அடுத்த சண்டை இங்கே இது மிலிட்ரி பேஸில் ஃபேர் ஜீரோ கிரிஃபின் மெடிக்கு அந்த டீம் இருக்குது, லீத்தல் டீமும் இங்கே தான் இருக்குது. ஸோ லீத்தல் ஃபேஸஸ் ஃபேர் ஜீரோ ஃபேஸ் ஆஃப் நடக்கிறதுக்கான அனைத்து சாதிகரும் பாதியரும் மிலிட்ரி பேஸில் இருக்குது. ஸோ இங்கே 48 பேர் இருக்காங்க, இவங்களும் ஃபுல் டீம் இருக்கிறாங்க. டீம் நம்பர் 4 ஃபைட் இருக்கிறாங்க, டெல்டா ஈவில் ஒசாக் டீம். ஆக டேடி இல்லை ஒசாக் டீம் ஃபைட்லாம் எடுக்கல, சும்மா சுட்டு காட்டுறாங்க போலக்குது. நாங்களும் இருக்கோன்றதுக்காக சுட்டு காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. எஸ்னாயா போலையானாவில் கூடி குழுமி அடி கும்பி அடிக்கும் 3 டீமு. ஒன்று செனான் டீமு, இன்னொன்று டீம் நம்பர் 1 டிசி டீம் PTW பிளாஸ்டர் அவையெல்லாம் இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் ஃபேர் ஜீரோ நிஞ்சா அண்ட் ஜமாயு. ஸோ டியூவோ வெர்சஸ் ஸ்குவாட் வெர்சஸ் ஸ்குவாட் 2v4v4 இங்கே இருக்கிறாங்க. ஒரு ஓபிகா ஸ்பாட்டா டீம் மறுபடியும் ஃபைட் எடுக்கிறாங்க. யாரை பார்க்குறாங்க? எம்ஏபி பாலாவை பார்த்துட்டாங்க போலக்குது. எஸ் எம்ஏபி பாலாவை பார்த்துட்டாங்க. ஓகே டேடி ஸ்பாட்டா ஆதாவும் டிபி போயிடுச்சாரு, பக்காவாக செக் பண்ணி வச்சுரு, செக்கில் வச்சுருக்குறாங்க எம்ஏபி பாலாவை. ஆக டேடி எம்பிபி பாலா இறப்பாரா புழைப்பாரா? திகிலுடன் காத்திருங்கள், இப்படிக்கு உங்கள் PTW ஷாப்ராட். ஆனால் பக்கா ரீச் கவரில் இருக்காரு நினைக்கிறேன் எம்பிபி பாலா. எஸ் ஒன்றும் பண்ண முடியாது, டச் பண்ணிக்க முடியாது. பட் ஆனால் வெக்டரும் யூஎம்பியும் வச்சுட்டுருக்காரு நினைக்கிறேன். ஓமே கார் ஓப்பனில் வர தப்பு பண்ணுறாரு எம்பிபி பாலா. இப்போ டானே டனாலடி விட போது நினைக்கிறேன். பாட்டா பத்மேஷை பார்த்தாரு, செம்ம ரிட்டர்ன் ஃபயர் கொடுக்குறாரு. பாட்டா பத்மேஷ் அடிக்கிறாரு, ஆனால் அந்த பக்கத்துலேருந்து கவர் ஃபயர் கொடுத்து பாட்டா பாய்ஸ் எம்பிபி பாலாவை முடிச்சிட்டாங்க. வெறுத்தனை கீர்த்தனமா ஃபீனிஷ் பண்ணிட்டாங்க. ஃபீனிஷ் அடுத்து ஃபேர் ஜீரோ தான் ஃபைட் எடுக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறும் பாதிமே இருக்கு. ரஷ் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேர் ஜீரோ இல்லையா? இல்லை டீம் நம்பர் 21 ஏதோ ஃபைட் எடுக்கிறாங்க. டீம் நம்பர் 21 செத்தி இல்லை லீதல் டீம் லீதல் பாய் ஃபைட் எடுக்கிறாங்க. டாக் பண்ணி வீக்கம் டெண்டிலியா டெண்டிலியா டானி டனால் அடிக்கிறாங்க. ஆனால் கவர் குள்ள டெண்டிலியா விவேக் கிடைக்குமா? இல்லை கவர்லலாம் வரல, ஓப்பனில் தான் இருக்கிறாரு. முடிச்சு விட்டாங்க டெட்டிலியாக, முடிச்சு விட்டாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி மெடிக் தலைமை. இனிமேல் அவ்வளோதான், ருத்ரா தாண்டவம் தான் டீமில் ஒரு கில்லு விழுந்துருச்சுன்னா பழிவாங்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவான் தலைமை. எஸ் பாசிட்டாப்பில் ஏமாரி டானே டானாலடி வந்து கோஸ்ட் லூசிக்கு தோஸ்து தோஸ்து லேசிக்கு சி கோஸ்ட் லூசிக்குனா தோஸ்து லேசிக்கு செம்மாடி பார்த்தீங்கல்ல தலைமை வெறுத்தனை கீர்த்தனம் செத்திங்க. லீத்தல் பாய்ஸ் என்ன ஆக போகிறாங்க நினச்சாலே எனக்கு பதறுது. ஃபேர் ஜீரோ மெடிக்கின் வெறித்தன கிருத்தனங்கள். ஃபேர் ஜீரோ நிஞ்சா அடிக்கிறாரு, எங்கே அடிக்கிறார்? அங்கே அடிக்கிறார் போலகுது. எஸ்னாயா போலி அளவில் டானை டானால் அடி பிரியாணி தாக்கப்பட்டார். அது பக்கம் ஒகேரா தாக்கப்பட்டார், டிவைன் தாக்கப்பட்டார், கிரிஃபின் வெறித்தன கிருத்தனங்கள். ஓபிகார் கிரிஃபினும் தாக்கப்பட்டார். கிரிஃபினுக்கு பேக்கப் இல்லாத காரணத்தால் இப்போ முடிச்சு விட போகிறாங்க போலருக்கு. லீத்தல் பாய்ஸ் வெறித்தன கிருத்தன டீமாக ஏஸ் மெடிக்கு தலைமை வேண்டாம் தலைமை நன்றி. இது சேதரு எல்லாரும் பதறு கோஷ்டி செம்மடி டானை டானாடி முடிச்சு விட்டாப்ல கோஸ் லேசி. ஃபேஸ் ஜீரோ டீமை வழித்து வாயில் போட்டாங்க லீத்தல் பாய்ஸ். அவங்களுக்கு ஒரு டெத் ஆயிடுச்சு, ஒகேடா மட்டும் டெத் ஆகிட்டாப்ல. வெறித்தன கீர்த்தன பிபிடி டீம் யார்டையும் ஃபைட் எடுக்கிறாங்க போலக்குது. இல்லை சும்மா காத்துக்கு புல்லட்டை செத்து விட்றாங்க, பறக்க விட்றாங்க. ஸோ எஸ்னாயா போலியானால பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைட் நடந்தது. ஜெனான் பிளாக் ஜெனான் மாதம் தாக்கப்பட்டு வீக்கப்பட்ட நிலையில் ஃபேஸ் ஜீரோ பாய்ஸ் லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஜெனானை. ஆல்ரெடி அவங்க தோசித்துட்டாரு ஜெனான் ஜமாய் ஜெனான் மாதம் பிடிக்கிறாரு. நிஞ்சா போய் இப்போ ஜெனான் பிளாக்கை முடிச்சு விட்ருவாருன்னு நினைக்கிறேன். அவங்க டீமில் கிராட்டோஸ் பேட் பாய் மட்டும்தான் மீதி மிச்சம் பழச்சிருக்கிற பீஸு. அவ்வளோதான் பார்க்குறாரு, யாராவது ரிவைவ் வருவாங்களான்னு குறிச்சு குறிச்சு பார்க்குறாரு. இப்போ முடிச்சு விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிச்சுருவாங்க. ஏஸ் ஜெனான் பிளாக்கை முடிச்சு விட்டாப்ல ஃபேர் ஜீரோ நிஞ்சா வெரி தான கெரி தானாம். அந்த ஃபேர் ஜீரோ செத்தா என்னடா, இந்த ஃபேர் ஜீரோ இருக்கிறோட்டு டியூவா களமிறக்கி களமாடிக்கிட்டு இருக்காங்க ஃபேர் ஜீரோ நிஞ்சா அண்ட் ஜமாய்பு. ஆக டேடி கிராட்டோஸ் பேட் பாய் டோட்டல் செல்த்து மோடுக்கு போயிட்டாப்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிசி நாட்டான் 7 பேப்ளோ BTW பிளேஸ்டர் இவங்களாம் இருக்காங்க. ஆக டேடி வெறித்தனை கிருத்தனமாக உரம் மாசம் சப்பட்டா மாசாக டீம் நம்பர் 18 ஸ்பாட் டீம் யார்ட்டையும் ஃபைட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். புல்லட்டு செதறது பறக்குது ஸ்பாட் யூவி
பாத் லோகேஷ் ரஷ்புல் சாத்தான் ரஷ்புல் வைட்டி யார்த்தையும் ஃபைட் எடுக்கல, சும்மா காத்துக்கு தெரிக்க விடுறது ஷிலி பாஷ். ஸோ ஃபைட் நடக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறும் பாத்திய வெறும் ஒரே இடத்துல தான் இருக்கு. அது எங்க பாத்தீங்களா, எசனாயா பொலயானாவில் கிரேட்டோஸ் பேட் பாய். சாதிப்பாரா சாதிக்க மாட்டாரா, பொறுத்திருந்து காப்போம் வெறுத்திருந்து பார்ப்போம். இப்படிக்கு உங்கள் பிடிடபிள்யூ சாம்ராட். ஆக டேடி, இங்கேதான் ஃபைட் நடக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறும் வாத்திய வெறும் இருக்கின்ற காரணத்தினால், ஆக டேடி என்ற காரணத்தினால் இல்லை. ஸ்பாட் டீம் ரஷ் அடிக்கிறாங்க, டீம் நம்பர் 19 பிபி டீம் டீம் கிட்ட பொச்சின்கீக்குள்ளே நுழையிறாங்க. கருடனோட ஒரு கோட்டைக்குள்ள ராக்கி கால் வச்சுட்டான். இனி நடக்க போகிற விபத்திரியத்துக்கு யாருமே பொறுப்பில்லை. ரஷ்மல் வைட்டி வேற எங்கே தான் இருக்கான் போல இருக்கு, வெத்தனை கிருத்தமாக ரஷ் அடிச்சிருக்கான். எயிட்டி ஸ்கோப் எடுத்து பார்க்குறான், பிபிடியை பார்த்துட்டா போலகுது. எஸ் 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 அவன் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டான் போலகுது. கார் 98 ஊரா மாஸ் சப்பட்டா மாஸ் ரஷ்மல் வைட்டி கேம் பிளே கால். சும்மா வீடுகளுக்குள்ளே பூத்து பூத்து போகிறான், யாரும் அவனை ஹிட் அடிக்கூடாதுன்ட்டு. ஏகேஎம் வித் கார் 98 இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பொம்பாஸ்டிக் காம்பினேஷன். ஸ்கோப்பை போட்டுக்கிட்டே நெருங்கி போய்கிட்டே இருக்கான். வந்துட்டான் ராக்கி பாய் வந்துட்டான். நல்லா பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே ஓடல, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நீங்கள் எல்லாம் கற்றுக்கலாம், எமுலேட்டராக இருந்தானே மொபைல் பிளேயர்ஸும் இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் பண்ணுறது கற்றுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஆக டேடி. ஸோ பிபிடி அசாசின் எங்கே இருக்கிறார், ஓமேகார் ஓப்பனில் வர அப்பல எம்டி மகேஷு எம்ஆடி விடுது. ரெஸ்பான்ஸ் ஆகிட்டிருக்கிறது எதிர்பார்த்ததான், டானடி டனாலடி எம்டி எம்டி மகேஷை முடிச்சு விட்டாங்க. பிபிடி அசாசின் இறங்கி வர ரிவைவுக்கு, இனி அவ்வளோதான் ரஸ்பான்ஸை கையில் பிடிக்க முடியாது. ரெண்டு நாக்கு எடுத்துட்டான் பிபிடி எம்டி மகேஷை. ரெஸ்பான்ஸ் ஆகிட்டி ரெஸ்பான்ஸ் சாத்தான் ஃபினிஷிங்ஸ் ஆஃப் த கினிசிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ மேலே ஏறி ரெஸ்பான்ஸ் ஆகிட்டி முடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அவன் மூணாவது கில்லுக்கு போகிறான். வேணாமல் பார்த்துட்டான் நினைக்கிறான். ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுடா ரெஸ்பான்ஸ் ஆகிட்டி, கமான் ரெஸ்பான்ஸ் ஆகிட்டி. வேணாம் டானே டானாலடி விட போது ஃப்ரீ ஃபயர் பிபிடி அசாசினை கொள்கிறாங்க. ரஸ்மூல் சாத்தான் கொட்டாரு, மேலே ஏறி வந்து ரஸ்மூல் வைட்டி அழகாக பிபிடியை பிடிச்சி விட்டாங்க. ஸோ பொச்சின்கி கருட கோட்டையை ராக்கி பாய் ஆக்கிரமிச்சிட்டான். ஸோ ஜி டீம் கொடூர ஸ்டெல்த் மோட்லேயே இவ்வளோ நேரம் இருந்திருக்காங்க ஃபைட் எடுக்காமல். லீத்தல் யாரையோ லீத்தல் ப்ரூனோ வண்டியிலேருந்து குதிச்சு நாக்காக இருக்கிறாரு. ஸோ இப்போ அவரை ரிவைவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கவருக்கு இறங்கிட்டாப்புல தோஸ்து லேசி ஃபேஜிரோ ஜமாய் ஒரு நாட்டான் சவன் சஞ்சய் தலையால் தாக்கப்பட்டார். ஃபேஜிரோ நிஞ்சா மட்டும்தான் இருக்கிறார். ஓ மை காட், 4v1 இப்போ ஜமாய் ஓ முடிச்சு விட்டாங்க. கொடூர ஸ்டெல்த்தில் எடுத்துருக்காங்க போல இருந்து. ஓ மை காட், ஸோ 4v1 இஸ் அ கேம் பிளே வித் நாட்டான் செவன் சில டிசி வெங்கட் பிடிடபிள்யூ பேஸ்டர் பேப்லோ டீம் கிரேட்டஸ் பேட் பாய் டோட்டலாக தேர்ட் பார்ட்டி எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறாரு போல இருக்குது. கமான் நிஞ்சா என்ன பண்ணுறப்பா, என்ன பண்ண காத்திருக்காரு தெரில. ஊரா மாஸ் செப்பட்டா மாசா நிஞ்சா 1v4 கிளச் பண்ணுவாரா, பக்கா டிபிபி ஜோன் வேறு அவங்களுக்கே இருக்குது. எஸ் 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 பேப்லோ அடிக்கிறார், கிரேட்டோஸ் பேட் பாய் அடிக்கிறாரு. தாக்கப்பட்ட வீக்கப்படுகையில் கிரேட்டோஸ் பேட் பாய் ஜி பேப்லோ ஃபேஸ் ஜீரோ நிஞ்சா டிபிபி எடுக்கிறாரு. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி இன்னொரு நாக் எடுத்துட்டாருன்னா வெறுத்தன கிருத்தனமாக இருக்கும். கிரேட்டோஸ் பேட் பாய் ரஷ் அடிக்கிறாரு. நிஞ்சா சுற்றி சுற்றி செம்மாடி விடுது, ஒரு டேக் ஆகிடுச்சு. பேப்லோ அடிக்கிறார் அவரை. ஃபேஸ் ஜீரோ நிஞ்சா நாட் நாட் செவன் சஞ்சய் தலை எகிரி எகிரி அடிக்கிறார். டானாலடி ஃபேஸ் ஜீரோ நிஞ்சாவை நாட் நாட் செவன் தலை சஞ்சய் தலை தும்சம் பண்ணிட்டார். ஸோ ஃபேஸ் ஜீரோவில் ரெண்டு கில்லு போய் நாட் நாட் செவன் சஞ்சய் தலைக்கு. எஸ்னாலியா போனியானாவில் இந்த கலந்து கட்டி டீம் கான்கர் பண்ணிட்டாங்க. கான்கர் ஸ்பாட் டீம் ஃபைட் எடுக்கிறாங்க. ஜி ப்ளூட்டோ டீமு 8x போட்டு மண்டை மேலே இறக்குறாங்க. யார் மண்டை மேலேன்னு தெரில. எஸ் ரஷ்மூல்ஸ் பாய்ஸ், ரஷ்மூல்ஸ் பாய்ஸ் ரஷ் அடிப்பாங்களா? ஸ்பாட் யூவி அவங்களா இருக்கிறாங்க. ஸோ சுற்றி ரஷ் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க ஃப்ளாங்க் பண்ணுறாங்க பொசிஷன், என்ன மேட்ருன்னு தெரில. டோட்டலாக சுற்றிட்டு வரதுக்கான பிளானாக என்னன்னு தெரில, பட் ஆனால் கண்டிப்பாக ரஷ் அடிப்பாங்க. ஒரு ஃபைட்டு கண்டி வருதுன்னா அதை விட மாட்டாங்க ரஷ்மூல்ஸ் பாய்ஸு. அவங்களுக்கு ஸ்குவாட் ஹவுஸில் தான் ஆள் இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும். இதுன்னு வீட்டுக்கு மேலெலாம் இருக்கிறாங்க.
வந்துட்டான் 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 ராக்கி பாய் ஸ்பாட் யூவி. ஓகே நல்ல கவர் இருக்கு. ஸோ ஜி டீம் வெர்சஸ் ரஷ்புல்ஸ் ஃபைட் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸ்பாட்டா ஆதவ் வூல்ஃப் டீமுக்கு ஃபைட் எடுக்குது. சேத்தி ஃபைட் எடுக்கிறாங்க இமீடியட்டா. தகவாமிக்கா ஜி ஜி டீம் மறுபடியும் ஃபைட் எடுக்கிறாங்க. ஐயா ஸ்பாட்டா ஆதவ் தாக்கப்பட்ட வைக்கப்பட இல்லையில் சேத்தி ரஷ்புல் சேத்தான் தாக்கப்பட்ட வைக்கப்பட இல்லையில். நான் சேத்தி கிட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டீம் நம்பர் 15 தாக்கப்பட்ட வீக்கப்பட்ட நிலையில் ஓமை காட் இதுவும் லாகரேஜ் ஃபைட்டு ரொசோக்கில் ஒரு டெத் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இந்த ஃபைட்டுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் நான் கெஸ்ட் பண்ணுறேன். ரஷ்புல் சேத்தான் தாக்கப்பட்ட வீக்கப்பட்ட நிலையில் ரிவைவ் ஆவாரா கவர் இருக்கு அவருக்கு. ஸ்பாட்டா பத்மேஷ் தாக்கப்பட்டார். இப்போ ரஷ் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சேத்தி சேத்தியும் பார்ப்போம். இப்போ ரஷ் அடிக்கிற ரஷ் அடிக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறும் பாத்தியவர் இருக்கு. யாஸ் 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 சேத்த ஆஷும் உல் ஃபரியும் ரஷ் அடிக்கிறாங்க. ரிவைவ் ஆகுறாங்க. சேத் ஆஷ் கிரனேட் ஸ்மோக் போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு ரஷ் நடக்க போகுது. ஆக டேடி ஜி ப்ளூட்டோ ஒரு ரஷ்மல்ஸ் அடிக்கிறாங்க. இப்படி அங்கே போகிறோம் தாக்கப்பட்ட வீக்கப்பட ஜி ப்ளூட்டோ. ஓகே டேடி ரஷ்யா அடிக்க மாட்டாங்க. ஆனால் ஏன்னா இது ஓப்பன் வேறு. ஜி சாண்டி தாக்கப்பட்டார். தாக்கப்பட்ட வீக்கப்பட ஜி சாண்டி ரஷ்மல்ஸ் வைட்டி ஓப்பனில் ரஷ் அடிக்க போகிறான் போலக்குது. ஜி ஃப்ரோஸோ செக் வச்சே வரா தானடி தானடி தாக்கப்பட்டார். செம்மையாக ஃபிளாங் பண்ணி சேத் டீம் டோட்டலாக ஸ்பாட்டா டீமே முடிச்சு விட்டாங்க. வெறித்தன கீர்த்தன கேம் பிளே பை ஸ்பாட்டா பாய்ஸ் சி சேத் பாய்ஸ் ஊர்ராம் மாஸ் சப்பட்டாம் மாஸ் கேம் பிளே பை சேத் பாய்ஸ் வேற லெவல் வெறித்தன கீர்த்தன பை சேத் பாய்ஸ். ஸோ அடுத்து சண்டை நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறும் பாத்தியவரும் எங்கே இருக்குன்றதை பார்க்குறப்ப ஃபியூரி ரோஹித் நாட் நாட் செவன் டெவில் டீம் 20 ஏஜெண்ட் ஹிட்மேன் டீம் எங்கே இவங்களாம் எதுவுமே ஃபைட் எடுக்கல. ஸோ டெவில் டீம் பார்த்தீங்கன்னா ஜீரோ கில்லு டெவில் சேட் டெவில் விகே டீம் மொத்தம் 9 டீம் தான் இருக்காங்க. ஸோ ஆட்ராப்க்கு யாராவது வருவாங்களான்ட்டு அங்கே குத்த வச்சுருக்காங்க. எக்ஸாக்டாக லீதல் பாய்ஸ் அங்கே தான் போகிறாங்க போலகுது. எஸ் 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 அதே ட்ராப்புக்கு தான் லீதல் பாய்ஸும் வராங்க. ட்ராப்பில் என்ன இருக்குன்றதை பார்க்குறப்ப ஒன்றுமே இல்லை. இஸ் எம்டி இறங்குறாங்க. இப்போ டானடி டானாலடி விழுப்போது தோஸ்த் லேசிக்கு டானடி டானாலடி விழுது. ஷியம்மா வண்டியை கொளுத்த விட போகிறாங்க. வண்டியை கொளுத்தி விட்றாங்க. கம் ஆன் ஃபியூரி பாய்ஸ் யூ கேன் டூ தி சியப்பா முடிங்க செம்மாடி தெரிக்குது. வண்டி பக்கமே உட்கார முடியல யாராலையும் புகஞ்சிருச்சு வண்டி. ஃபியூரி விஜய் பின்னாடியிலேருந்து அடிக்கிறாங்க. ஓ மை காட் டெவிலு சாண்ட்விச் ஆகிறாங்க சாண்ட்விச் ஆகிறாங்க. ஃபியூரி விஜய் டெவில் சாத்திக்கு செம்மாடி டான் டான் ஆடி ஃபியூரி விஜய் டெவில் டீம் முடிச்சு விட்டாப்ல. வெறித்தன கிருத்தன கேம் பிளே பை ஃபியூரி பாய்ஸ். ஸோ இப்போ லீத்தலுக்கு ஒரு ஒரு ஸ்கோர் சான்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு அவங்கள இது பண்ண டீம் இங்கே இருக்காங்களா இல்லையான்னு தெரில. அவங்களுக்கு தெரியாது. இன்னும் லாக் பண்ணியே வச்சுருக்காங்க. அவங்க செத்துட்டாங்கன்ற விஷயம் கூட தெரில அவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது நாக்கு விழுந்துருந்தா கூட அவங்க அவங்கள அடித்த டீம் பேர் தெரிஞ்சிருக்கும். ஃபியூரி ஃபுல் ஹெல்த் போட்டுட்ருக்காங்க. இங்கே பார்த்தா பார்த்தீங்கன்னா ஃபியூரி விஜய் பாத்தாப்பில் கோஸ் லேசிக்கு அடி விழுது. கார் 98 ஷாட்ஸ் 6x கோப்பு தான். அவர் இன்னொரு கண்ணே வச்சுருந்தார். அவர் ஸ்ப்ரே பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான் அவங்க ஏரியா விட்டே காலி பட்டு போயிட்டாங்க. இன்னொரு டீம் இங்கே வருது. யாருன்னு பார்த்தா ஏஜென்ட் ஹிட்மேன் டீம் ஃபியூரி ஃபியூரி டீம் இருக்கிற காம்பவுண்டர் ரஷ் அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அவங்க கண்டுக்காம போகிறாங்க. இல்லை இல்லை ரஷ் அடிக்கிறாங்க பார்த்துட்டாங்க. வெறித்தன கிருத்தனமாக ஃபியூரி டீமை ரஷ் அடிக்க போகுது ஏஜென்ட் ஹிட்மேன் டீம். கமான் மிஸ்டர் பேஸ் டைப்பர் நைட் ரைட் ஜாக்வார் சூர்யா டோனி கலந்து கட்டியிருக்க டீம். ஓ மை காட் கமான் டானே டானே ஃபியூரி ரோஹித் தாக்கப்பட்டார். 99 ஜாக்வார் வெறித்தன கிருத்தனங்கள். இந்த பக்கம் ஃபியூரி விஜய் மட்டும் இருக்கிறாரு. ரஷ் அடிக்கிறாங்க மிஸ்டர் பேஸ் டைப்பர் பாய்ஸ். ஃபியூரி ரோஹித்தை முடிச்சு விட போகிறாங்க. கதம் கதம் பண்ண போகிறாங்க. இல்லை இல்லை நாக்கானா கில் பண்ணி விட்டாங்க. இன்னும் ஃபியூரி விஜய் மட்டும்தான் இருக்கிறாரு. இப்போ முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸு இப்போ முடிஞ்சிடும். ஆக டேடி ஃப்ரெண்ட்ஸ் ஆக டேடி. ஃபியூரி விஜய் ஃபால் பேக் ஆக பார்க்குறாரு. கார் எடுக்க பார்க்குறாரு எனக்கு தெரில. இல்லை வெளில வந்து ஸ்னேக் ஆகிட்டாரு. ஃபியூரி விஜய் எப்போ வேணாலும் முடியலாம் போலக்குது. காம்பவுண்டு ஃபுல்லாக ரஷ் அடிக்கிறாங்களா இல்லை தேடுறாங்களா என்னன்னு தெரில. ஸ்னேக் ஆகிட்டே போகிறார் ஃபியூரி விஜய்.
ஆக டேடி கார் எடுத்துட்டாங்களா இல்லை சுற்றி சுற்றி தேடுறாங்க. ஏஜென்ட் ஹிட்மேன் சூர்யா டோனிலாம் வலை வீசி தேடுறாங்க. அடுத்து ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு ஷேக்காக உள்ள உள்ள குதிச்சு குச்சி போய் தேடுவாங்க போலகுது. பட் அவர் வெளியில் ஸ்னேக் ஆகிருக்காருன்றது யாருக்குமே தெரியாது. கமான் ஃபியூரி விஜய் யூ கேன் டூ ஸ்னேக் இல்லை இப்போ இது பண்ணிட்டார். சூர்யா டோனியை பார்த்தாரா என்னன்னு தெரியல. செக் பண்ணி வச்சிருக்காரு செக் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ சூர்யா டோனியை பார்த்துருப்பாரு விசிபிளாக இருப்பார் சூர்யா டோனி. ஓகே கிரனேட் போட பார்க்குறாரு. நைஸ் ஸ்ட்ராட்டஜி ஸ்பாட் லோகேஷ் சேத் டீம் கூட ஃபைட் எடுக்கிறாங்க. ரஷ்மூல்ஸ் வைட்டி டீமு கனெக்ட் ஆகலை. ஏஜென்ட் ஹிட்மேன் ஓப்பனில் இருக்கிறாரு. பட் ஃபியூரி விஜய் ஃபைட் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அது வரைக்கும் பெரிய விஷயம் அது. சூர்யா டோனி நாக்காய் வரும்னு நினைக்கிறேன். இப்போ கனெக்ட் ஆகிருக்கு லைட்டாக. இந்த பக்கம் ஃபைட் எடுக்கிறாங்க. சேத் பாய்ஸ் ரஷ்மூல்ஸ் கூட ஃபைட் எடுக்கிறாங்க. ரஷ்மூல்ஸ் வைட்டி ஃபைட் எடுக்கிறாங்க. ஒசாக் சுபின் டெல்டா டேபிள் எல்லாருமே காலி. ரஷ்மூல் சாத்தான் டீம் ஒசாக் டீமை டோட்டலாக முடிச்சு விட்டுச்சு. இந்த பக்கம் சேத் டீம் கூட ஃபைட் எடுக்க போகிறாங்க போல ரசாக்கில் இங்கே இருக்காங்க. பட் அந்த அங்கே ஃபைட்டு நான் காமிச்சாகணும். இங்கே வேறு ஏஜென்ட் ஹிட்மேனுக்கு லாஸ்ட் பிளட்டு. நல்லா நல்லா ஃபைட்டு கொடுக்குறாரு ஃபியூரி விஜய். வெறித்தன கீர்த்தனமாக ஃபைட்டு கொடுக்குறாரு ஃபியூரி விஜய். ஸோ எல்லாருக்கும் நம்ம ஸ்க்ரீன் டைம் பகிர்ந்து கொடுக்கணும். ஆல்ரெடி ரஷ்மூல்ஸ்க்கு நிறைய ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் நான் ஏஜென்ட் ஹிட்மேன் டீமுக்கு கொடுக்குறேன். இந்த பக்கத்தில் வந்து வேற ஒரு டீம் வந்து லீத்தல் டீம் இங்கே வேறு தேர்ட் பார்ட்டி நடக்கும் போது பொழந்து போச்சு வரவே பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரில. லீத்தல் டிவைட் ரஷ்மூல்ஸ் வைட்டி சேத் டீம் கூட ஃபைட் எடுக்கிறாப்ல. ஆமாம் எல்லாம் போட்டு கிரனேட் கிரனேடாக இருக்கிறாங்க போலக்குது. இங்கே அவுட் சைட் த ஜோன் ஃபைட். அதுக்கு நான் போகிறேன். உல்ஃபரி தாக்கப்பட்டு வீக்கப்பட்ட நிலையில் ரஷ் அடிக்கிறாங்களா இல்லையா? இல்லை அடிக்கல இவங்க அடிக்கவே மாட்டாங்க. அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ரஷ்மூல் சார் ரஷ் அடிக்கிறாங்க. ஃபியூரி விஜய் தாக்கப்பட்டார். ஃபியூரி விஜய் கொண்டாங்க. ஒரே ஒரு கிரனேட்டில் போட்டு கொண்டாங்க. சாரி கைஸ் அங்கே சார் ஓமிகா இப்போ க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டு பண்ணி ஆகணும். க்ளோஸ் லேசி தாக்கப்பட்டார் தாக்கப்பட ஓமிகா லீத்தல் டிவைன் தாக்கப்பட்டார். ஏஜென்ட் ஹிட்மேன் வேர்த்திருக்கிறாங்க. லாஸ்ட் பிசு பாஸ் ஆயிப்பார் க்ளோஸ் ரேஞ்சில். த்ரூடா கூட ஃபைட் எடுக்கிறார். டானேட்டான ஆல்ரெடி லீத்தல் டிவியே பிடிச்சி விட்டாங்க. ஏஜென்ட் ஹிட்மேன் பாய்ஸ் வெறித்தன கிரித்தனம் வெறித்தன கிரித்தனம். சூர்யா டோனிலாம் கலந்து கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ இமீடியட்டாக இந்த ஃபைட்டுக்கு போகலாம். சேத் டீம் வெர்சஸ் ரஷ்மூல்ஸ் வராங்க. ஸ்பாட் லோகேஷ் வராப்ல. ஜோனுக்கு வெளியில் ஓடி ஓடி வராப்ல. ஓமிகா சேத் ஆஸ் தாக்கப்பட்டார். ஸ்பாட் லோகேஷ் வெறித்தன கீர்த்தனங்கள். சேத் தேவரா ஸ்பாட் லோகேஷ் தாக்கப்பட்டார். சேத் தேவ் வெறித்தன கீர்த்தனங்கள். ரஷ்மூல்ஸ் வைட்டி வர டான் ரைட் ஆன ஆல்ரெடி. ரஷ்மூல்ஸ் வைட்டியும் தாக்கப்பட்டார். சேத் பயங்கரமாக கிளச் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ரஷ்மூல்ஸ் வைட்டியை முடிச்சு விட்டாங்க. ஸ்பாட் லோகேஷ் அந்த பக்கம் ரஷ்மூல் சாத்தான் மட்டும்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ரஷ் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். சாத்தான் எஸ் 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 தேவ் தாக்கப்பட்டார். ஓமேகா ரெண்டு பேரையும் முடிக்கிறாரு. டான் அடி டான் அல்லடி ரஷ்மூல் சாத்தாரு. சுற்றி சுற்றி வந்து அடிக்கிறாரு. விளையாட்டு காட்டுறாரு. பின்னாடி வந்து அடிக்கிறாரு. உல்ஃப் முடிச்சு ஓ பிடிக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள உல்ஃப் ஹரி ரஷ்மூல் சாத்தானை முடிச்சிட்டாரு. ஓகே இவங்க டீமில் ரெண்டு கில் ஆயிடுச்சு. உல்ஃப் ஹரி வெறித்தனமாக கடைசியில் ரஷ்மூல் சாத்தானை கொட்டு அவங்க டீமை காப்பாற்றிட்டார். ரெண்டு டெத் ஆயிடுச்சு. ஆனாலும் வெறித்தன கீர்த்தனம் வெறித்தன கீர்த்தனம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நாலு டீம் அதில் ஃபுல் டீமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிடிடபிள்யூ பிளாஸ்டர் டீமு சேத் டீமு. இந்த பக்கம் 13 நம்பர் உயிர் யார் இவர் சக்தியா இவர் பேர் சக்கேத் ஜி நாட் நாட் வான் வெறித்தன கீர்த்தனமான பிளேயர் போலகுது. சோலோ வர்சஸ் ஸ்குவாடு டாப் 4 வந்துட்டார். வேறு லெவல் வெறித்தன கீர்த்தனம் கொடூர ஸ்டெல்த் மோடு. பிடிடபிள்யூ பிளாஸ்டருக்கே மான்கராத்தை சொல்லிக் கொடுப்பார் போலகுது. ஜோன் எட்ஜிலேயே தான் ட்ராவல் பண்ணுறாரு தவிர ஜோனுக்குள்ளே வரவே மாட்டேங்கிறாரு. சரி இனி ஒரு ஒரு டீமுக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டீம் கில் மொத்தம் 3 எடுத்துருக்கு. பிளாஸ்டருக்கு ஒரு கில்லு, நாட் நாட் செவன் சஞ்சயத்தில் 2 கில்லு, பேப்லோ டிசி வெங்கட் இருக்காங்க. ஸோ டிசி வெங்கட் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸோ டிசி வெங்கட் வெறித்தன கீர்த்தனமாக ஏகேஎம் யூஎம்பியை வச்சு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார் லெவல் 2 ஹெல்மெட் போட்டுக்கிட்டு. ஆக டேடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிடிடபிள்யூ பிளாஸ்டர் வெறுத்தனை கீர்த்தமாக லெவல் 2 ஹெல்மெட், லெவல் 3 பேகு, லெவல் 3 வெஸ்ட்டு, ஒரு கில்லு, யூஎம்பி வித் என்ன அது மினி உர்ரா மாஸ் சப்பட்டா மாஸ் பிளேயர் பிடிடபிள்யூ பிளாஸ்டர். டோட்டலாக காம்பவுண்டை ஹோல்டு பண்ணுறாங்க இவங்க. ஸோ இனி ஜோன் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணி. இவ்வளோ பெரிய ஜோனில் இன்னும் 3 டீம் இருக்கா அடேகலா.
சுட்டு காட்டுறாங்க போலக்குது. நாங்கள் இங்கே தான் இருக்கோம், யாராவது ரஷ் அடி கேட்டு ஆக டேடி. டீம் நம்பர் 13 எங்கே வராங்க, இங்கே தான் வராரு போலக்குது அவர். அவர் ஒரு ஒரு காம்பவுண்டாக தேடி தேடிட்டு வராரு. எஸ் 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 இங்கே வராரு, இல்லை இங்கே வரல. என்னமோ பண்ணுறாரு, நான் என்ன ட்ரை பண்ணுறாரு தான் எனக்கும் தெரில. எஸ் சேகத் சேகத் இங்கே தான் வராரு. சேகத் கமான் சேகத், இங்கே தான் வர போகிறார் போலக்குது. யார் கையால் டர்ஸ் ஆக போகிறான்னு தெரில. 4v1 fight வேறு. வராரு வராரு சகேத் ஜி, வராரு சகேத் ஜி. வாங்க சகேத் ஜி, ஓடி வேற வராரு. வெறித்தனை கிரித்தனம். டீம் நம்பர் 24 சேத் டீம் தான் ஆன் த மூவில் இருக்கிறாங்க. மறுபடியும் ஜோன் பார்த்தீங்கன்னா, ஏ யாருக்குமே ஜோன் இல்லை. சகேத் ஜி ஸ்னேக் ஆகிட்டார், கொடூர ஸ்டெல்த்து. செத் டீம் சுற்றி சுற்றி எல்லா காம்ப எல்லா காம்பவுண்டும் தேடி தேடி விளாட்றாங்க போலக்குது. ஆகே டேடி வெறித்தனை கிரித்தனமாக ஊர்ரா மாஸ் சப்பட்டா மாசாக சேத் டீம் இதெல்லாம் கிளச் பண்ணி பிடிப்பாங்களாம். சொல்லுங்க டேடி சொல்லுங்க, நீங்கள் சாதிக்க போகிறதவங்க செத் டீம் உங்களுக்கு எதிர்க்கே தான் இருக்காங்க. அங்கே இவர் நான் ஜீரோ இந்த நம்பர் 1 டீமு நாட் நாட் செவன் சஞ்சய் தலை PTW பிளாஸ்டர்லாம் இங்கே தான் இருக்காங்க. போய் அடிங்க. ஆமாம் ஆமாம், எல்லா காம்பவுண்டாக தேடுறாங்க போலக்குது. இந்த காம்பவுண்டு இந்த வீடியோ தேடுறாங்க, கேம்பர்ஸ் இருக்காங்களான்ட்டு. சேத் டீம் பயங்கர ரஷ் பிளேயர்ஸ் போலக்குது, கொடூரமாக ரஷ் பண்ணுறாங்க. எல்லா காம்பவுண்டும் ரஷ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் சகேத் ஜி வேறு இருக்காப்புல, ஸ்னேக் ஆகிருக்காப்புல. PTW பாய்ஸ் ட்ராப்பில் வேறு என்ன இருக்குன்னு தெரில. ஆக டேடி இன்னும் உயிரோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இத்தனை டீம் தான். மதுரை மறிக்கொழுது வாசம் ஏ ராசாத்தி உண்டுடைய தேசம். ஆக டேடி இங்கேயும் ரஷ் நடக்க மாட்டேது, எங்கேயுமே ரஷ் நடக்க மாட்டேது. ரொம்ப மொக்கையாக போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் நீங்கள் ரெக்கார்டர் தான் பார்ப்பீங்க, கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுலான்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்ல வேலை லைவாக இருந்தால் இன்னும் கொடூரம் மொக்கையாக போயிருக்கும். ஆக டேடி சேத் டீம் ட்ராப் கிட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சேத் டீமும் ஸ்னேக் ஆகிட்டாங்க. இனி மேட்ச்சில் ஆக்ஷனே இருக்காது போல இருக்குதே. ஓ மை கேட், கேஜெட் ஹிட்மேன் டீமுக்கு போகிறோம். அவங்க அவங்க காம்பவுண்டை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அவங்க காம்பவுண்ட் ஜோனில் தான் இருக்கு போல இருக்குது. கவரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜோன் சுருக்குகிறது. ஆக டேடி பக்காவாக ஜோனில் இருக்காங்க. ஜோன் அவங்களுக்கே வரும் தான் போலக்கு, அவங்களுக்கே தான் வரும் போலக்குது. ஓ மை காட், அடிக்க சண்டை நடக்க போகுது. இஸ் அ ஸ்னேக் ஃபைட், இஸ் அ ஸ்னேக் ஃபைட். சேத் டீம் ஸ்னேக் ஆகிருக்காங்க. டிசி டீமும் இந்த பக்கம் ஆளை பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரில. ஓ மை காட், இப்போ ஜோன் இவங்களுக்கு சூர்யா டோனி டீமு காரில் வராங்க. ஆக டேடி ஜோன் ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் நெருக்க கொண்டு வந்துச்சு. எஸ் லைட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. டிசி வெங்கட் பேப்லோ கூட டிசி வெங்கட் தாக்கப்பட்டார். சேத் லீட் வெறித்தனை கீர்த்தனாக்கள். அதுக்குள்ளே ரிஜுக்கு போயிட்டார். அவர் ரிவைவ் ஆயிடுவார். உள் ஃபரிக்கு டானை டனாலடி உழுது. நாட்டார் சமன் சஞ்சய் தலை உள் ஃபரிய போட்டாப்ல. நாட்டார் சமன் சஞ்சய் தலை சேத் லீட் திரும்ப நாக்கடிச்சு ரிவைவ் பண்ணுறாப்ல. ஓ மை காட், PTW பிளாஸ்டர் என்ன பண்ணுறாரு? இது PTW பிளாஸ்டர் கார்டு நீரம் கிரனேடு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். கவர் ஆகுமா என்னன்னு தெரில. இல்லை கிரனேடு போய் கனெக்ட் ஆகலை. இந்த பக்கம் நாட்டாட் செவன் சஞ்சய் தலை டிசி வைக்கட்டாங்க. ரிவைவ் ஆகிட்டார். மேலே அடிக்கலாம் பேட் ஸ்னைப்பர். லாங் ரேஞ்ச்லேருந்து 8x ஸ்கோப் போட்டு உள் ஃபரிய முடிச்சிட்டாரு. நாட்டாட் செவன் சஞ்சய் தலை தாக்கப்பட்ட வீக்கப்பட்டி செத்லிட் அடிக்கிறாரு. PTW பிளாஸ்டருக்கு டானை டனாலடி. ஓ மை காட், மிஸ்டர் பேட் ஸ்னைப்பர் வெறுத்தனை கிருத்தனமாக அடிக்கிறாரு. அந்த பக்கம் சே தீமையே காலி பண்ணி விட்டார் மிஸ்டர் பேட்ஸ். அவங்க அவங்களுக்குள்ள க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் நடக்கும்னு பார்த்தா மிஸ்டர் பேட் ஸ்னைப்பர் இஸ் வெரி. ஓ மை காட், மிஸ்டர் பேட் ஸ்னைப்பர் பார்க்க வேண்டிய நேரம் இருக்குது. எங்கே மிஸ்டர் பேட் ஸ்னைப்பர்? 8x வித் ஆம் போட்டு ஸ்னேக்ஸ் எல்லாம் களமாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஸ்னேக்கிங், அதை வெறித்தன கீர்த்தனமாக களமாடிக்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டே டீம் தான் இப்போ இருக்குது. இந்த பக்கம் டிசி டீம் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஷமாடி உழுது. பிளாஸ்டருக்கு லாஸ்ட் பிளட்னு நினைக்கிறேன். வண்டார் பிளாஸ்டர் ஒரு மான்கராத்தே எக்ஸ்பர்ட் ஆகிய காரணத்தினால் நாட்நாத் செவன் சஞ்சய் தலை கொடூர லாஸ்ட் பிளட் தாக்கப்பட்டார். நாட்நாத் செவன் சஞ்சய் தலை தாக்கப்பட்டார். ஆனால் அதுக்குள்ளே அவர் கவர் பண்ணிட்டார். அதுக்குள்ளே ஊர்ராம் மாஸ் சப்பட்டாம் மாஸ்
ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ குட் ஃபைட். நாட் நாட் செவன் சஞ்சய் தலைய சீக்கிரம் ரிவைவ் பண்ணுங்க, ரிவைவ் பண்ணுறாங்க. 10 செகண்ட் இருக்குது. ஆக டேடி சூர்யா டென் டோனி ஓப்பனில் வர்றாரு. பிளாஸ்டர் வேறு என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஃபுல் டிபிபி எடுக்கிறார் பிளாஸ்டர். இவ வேறு ஜோனுக்கு வந்த அவள்னு நினைக்கிறேன். அவள் தான் நாட் நாட் செவன் சஞ்சய் தலையை அப்படியே விட்டு போகிறது பா பேஸ். டிசி வெங்கட் தாக்கப்பட்டார். அவ்வளோதான், அநேகமாக பேட் ஸ்னைப்பர் டீமுக்கு தான் அது. இதே கோயின் டு கிளச் தீஸ். பேப்லோக்கு டான் ரைட்டானால் எழுது. பிளாஸ்டர் தாக்கப்பட்டார். பேப்லோக்கு போகிறாரு. பேப்லோக் நாலா பக்கத்தில் தாண்டி விழுது. பிடிச்சி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக டேடி ஏஜென்ட் ஹிட்மேன் டீம் தான். தே ஹாவ் கிளச்ட் இட் வித் அ டோட்டல் டீம் ஆசமேட்டிக் ஆர்வம் மேலே 11 கில்ஸோட பிஸ்ட் பேட் ஸ்னைப்பர் டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வித் சூர்யா டோனி. பிஸ்ட் பேட் ஸ்னைப்பர் 6 கில்ஸ். செகண்ட் பிளேஸ் பிடிடபிள்யூ பிளாஸ்டர் டென் கலந்து கட்டி நாட் நாட் செவன். தேர்ட் பிளேஸ் சகித் ஓ நாட் நாட் வாட். ஃபோர்த் பிளேஸ் சேத்தி. ஃபிஃப்த் பிளேஸ் பார்ட் வித் ரஷ்போல். சிக்ஸ்த் பிளேஸ் லீத்தல். செவன்த் பிளேஸ் ஃபியூரி. ஸோ இன்னைக்கு தோட இன்றைக்கான ஸ்ட்ரீம்ஸ் ரெக்கார்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. மறுபடியும் நான் நாளைக்கு உங்களோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விரைப்பது உங்கள் பிடபிள்யூ சாம்ராட். லைக் பண்ணாத லைக் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணியிருங்க. லிங்க் மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் செய்து விடுங்கள் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ். நன்றி, வணக்கம் மக்களே.